அறிவும் ஆற்றலும் கொண்ட அன்பு மாணவ மாணவிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். உள்ளடக்கிய கல்வியிலுடைய குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா அனைத்து குழந்தைகளையும் வந்து ஒரு சேர கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறோம். அவங்கக்கிட்ட எந்தவித வேறுபாடுகள் இருந்தாலும் பொது கல்வி வகுப்பறையில் அவங்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்கறது தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னா அந்த லேர்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை வந்து அகற்றி ஒரு சில கட்டுப்பாடுகள் மட்டும்தான் அந்த வகுப்பறை சூழலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறப்பு பள்ளி மட்டும் கிடையாது, இயல்பு நிலை குழந்தைகளையும் அந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகளையும் நார்மல் கிளாஸ் ரூம்லேயே டீச் பண்ணுறது தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த குழந்தைங்களில் உங்களுக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து ஒதுக்க போகிறதில்ல. அதே மாதிரி இதில் நிறைய வந்து கற்பித்தல வந்து வடிவமைக்கிறாங்க, அதாவது யூனிவர்சல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கற்பித்தல வந்து இதில் வடிவமைக்கிறாங்க. இன்னொன்று, மாணவர்களை வந்து ஒரு சின்ன குரூப்பாக பிரிச்சுட்டு அந்த குரூப்பில் வந்து டீச்சர்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து அவங்கவுங்களுடைய திறமைக்கேற்ப அந்த குரூப்லேயே கற்றுக்கலாம். யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அந்த யூடிஎல் அப்படிங்கிறது அனைவருக்குமான கற்றல் வடிவமைப்பு, அதை பயன்படுத்தலாம். இன்னொன்று, மல்டி சென்சரி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பன்முக புலன்சார் கற்பித்தல், அந்த மெத்தட்லேயும் வந்து பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி காட்சிசார் கற்பித்தல் துணை கருவிகள் விசுவல் எய்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணி அது மூலமாக வந்து டீச் பண்ணலாம். அப்புறம் அதாவது நிறைய கல்வி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மரபுசார் கல்வி பின்னணியெலாம் வந்து வகுப்பறையில் இருக்கும். ஆனால் இந்த இன்க்ளூஷன் அப்படிங்கிறது பேச்சு குறைபாடு, பார்வைத்திறன் குறைபாடு, கற்றல் குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, இந்த மாதிரியான குறைபாடுகள் வந்து குறைந்த அளவில் இருந்தாலும் இருந்துச்சுன்னா அந்த வகுப்பறையில் அந்த மாணவர்களுக்கு வந்து வாசிப்பு பயிற்சி கொடுக்கலாம், அதே மாதிரி பேச்சு பயிற்சி கொடுக்கறது, அவங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன தடைகளை எல்லாமே அகற்றுறது, பள்ளியுடைய அந்த வகுப்பறைக்கே வந்து தொழில்நுட்ப வல்லுநர்களும் வரவழைக்கலாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வளமை மையம் அப்படிங்கிற இடத்துலருந்து ரிசோர்ஸ் டீச்சர் மூலமாக அவங்க கற்றுக்கிறாங்க. ஸோ அந்த சமூக ஒதுக்கத்தை, பண்பாடு சார்ந்த ஒதுக்கத்தை வந்து நீக்கிறது தான் இந்த உள்ளடக்கிய கல்வியினுடைய சிறப்பு. அதே மாதிரி தனியால் வேறுபாடுகளை கண்டு, அந்த தனியால் வேறுபாடுகளை கண்டு அவங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. இந்த இடத்துல தனியால் வேறுபாடுகள் அப்படிங்கிறது நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு சாதாரணமாக பேசுகிறதுக்கு அதே மாதிரி எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லா பிரச்சனை இருந்தாலும் நம்மளும் அவங்களோடையே படிக்கிறோம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து இதில் வந்து சாத்தியப்படுத்தலாம். அதே மாதிரி கல்வியினுடைய தரங்கள் வந்து இதில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உள்ளடக்கிய கல்வி அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் சமூகத்தில் அவங்களுடைய பங்கேற்பை அதிகரிக்க செய்யணும். இன்னொன்று, அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் அவங்களுடைய பங்கேற்பை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குறைபாடுடைய மாணவர்களை அவங்களுடைய வகுப்பறையிலேயே வந்து வச்சு அவங்க இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கிறது, அதே மாதிரி கற்றல் சூழல் அப்படிங்கிறதுல வந்து நிறைய வந்து ஒரு நெகிழ்ச்சியுடைய கலை திட்டமாக மாற்றி இவங்களால் இவ்வளோதான் முடியும், இவங்களால் இது முடியாது, சில பேருக்கு வந்து ஓரல் வந்து நல்லா சொல்ல வரும் ரிட்டன் வராது, சில பேருக்கு ரைட்டிங் நல்லா வரும் ஓரல் சொல்ல வராது, சிலருக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கால டைம் எடுக்கும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக லேர்ன் பண்ணுவாங்க, அப்புறம் போக போக ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தாலும் அவங்கள ஜென்ரலான வகுப்பறையிலேயே வச்சு டீச் பண்ணுறோம். அப்போது இந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாலும் அவங்களையும் ஒரு சேர டீச் பண்ணுறோம். அதே மாதிரி வளமை கல்வி அறை அப்படிங்கிறது அந்த ரிசோர்ஸ் ரூமில் இவங்களுக்கு எவ்வளோ வந்து டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து நார்மல் கிளாஸ் ரூமில் அதிகமாக அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் அந்த ரிசோர்ஸ் ரூமில் இருக்கிற டீச்சரும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
ஸோ இதுதான் வந்து உள்ளடக்கிய கல்வியின் இருக்க குறிப்பிடத்தக்க அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் சில்ட்ரனும் இந்த குறைபாடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களும் ஒரே வகுப்பறையில் வந்து கல்வி கற்கிறது. இன்னொன்று, இருக்க அந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூடையும் வந்து நம்ம களையணும். இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். இந்த குழந்தைங்களையும் ஒரு ஹியூமனிட்டி, மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கும் கல்வி தரணும். அவங்களையும் சக மாணவர்களையும் வந்து மதிக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய குறிப்பிடத்தக்க அம்சங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கவிதா விளாக்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.